सामान जो है नमक मोक्ष शास्त्रम என்பது இரு பிரிவுகளை கொண்டது. முதல் பிரிவு இறைவனின் தன்மை அல்லது இயல்பு. அதை நன்றாக அந்த ஞானத்தை நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். இறைவன் என்பவன் சொரூபரூப குண விபூதிகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி அந்த இறைவனை அடையும் வழி, உபாயம் என்கிறோம். அந்த உபாயம் என்ன என்பது இரண்டாவது. இந்த முதல் பகுதிக்கு தத்துவபர சாஸ்திரம் என்பார்கள். மோட்ச சாஸ்திரத்திலே முதல் பகுதியாகிய இறைவனின் தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு தத்துவபர சாஸ்திரம் என்பார்கள். இரண்டாவது பகுதியாகிய இறைவனை அடையும் வழி, உபாயம் என்ற அந்த பகுதிக்கு உபாசன பரசாஸ்திரம் என்பார்கள். பிரம்மசூத்திரம் வேதவியாசருடையது. அதனுடைய அடிப்படையிலே தான் பாஷ்யங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. நம்முடைய சனாதன தர்மத்திற்கே அடிப்படை பிரம்மசூத்திரம்தான். அதிலே அந்த பிரம்மசூத்திரத்திலே மொத்தம் 4 அத்தியாயங்கள், 4 சாப்டர்ஸ். முதல் 2 அத்தியாயங்கள் இறைவனின் தன்மை, அதாவது தத்துவபர சாஸ்திரம். 3வது 4வது அத்தியாயங்கள், 3rd and 4th சாப்டர்ஸ், இறைவனை அடையும் வழி, உபாயம், அதாவது உபாசன பரசாஸ்திரம் என்பதாக அமைந்துள்ளது. அந்த பிரம்மசூத்திரத்தை ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர் ஆகிய மூவரும் பாஷ்யம் மறுபடி பாரத நாட்டிலே சனாதன தர்மத்தை நிறைவேற்றியுள்ளார். ஆழ்வார் அதற்கு முன்பே பிரம்மசாஸ்திரத்தை அடிப்படையிலோ அல்லது வேறு காரணத்தாலோ முதல் 10 பாசனங்கள், முதல் திருவாய்மொழி, முதல் 10 முதல் பதிகத்தில் முதல் திருவாய்மொழி 10 பாசனங்கள் பரத்வம். பரத்வம் என்றால் எம்பெருமானின் மேன்மை, எம்பெருமானின் தன்மை, எம்பெருமானின் இயல்பு, பகவானின் ஸ்வரூப ரூப குண விபூதிகள் என்று முதல் 10 பாசனங்களை அந்த விஷயத்திற்காகவே முழுவதுமாக விளக்கி விவரித்துள்ளார். அதாவது முதல் பாசனத்திலே அடியேன் முன்பே கூறியதைப் போல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்பதிலே ஸ்வரூப ரூப குண விபூதிகள், பகவானின் அந்த 4 விஷயங்களும் பகவானின் தன்மை மிக்க இருநிலை என்பார்கள். அதை 10 பாசங்களிலே விளக்கி விவரமாக மிகவும் அழகாக இறைவனின் தன்மையை எடுத்து கூறியுள்ளதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது 2வது திருவாய் மொழியிலே பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய 2வது பாகமாகிய உபாசன பரசாஸ்திரம், அதாவது அந்த இறைவனை அடையும் வழி என்ன, உபாயம் என்ன, எப்படி அவனை அடைவது, எப்படி மோட்சம் சேர்வது என்பதை பற்றிய அந்த விஷயங்களை சம்சாரிகளுக்கு உபதேசமாக எடுத்தருள்கிறார் ஸ்ரீ நம்மாழ்வார்.
அதாவது முதல் திருவாய்மொழி பரத்துவம், இரண்டாம் திருவாய்மொழி இப்போது நாம் தெரிந்து கொள்ளப்போவது பரோபதேசம், சம்சாரிகளுக்கு ஆழ்வார் செய்த உபதேசம், இறைவனை அடையும் வழிகளை பற்றி சம்சாரிகளுக்கு என்னென்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இதிலே முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், உபாயம் என்றால் பகவானை அடையும் வழி என்பதை பற்றி பூர்வாச்சாரியர்கள் சில கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அதாவது ஆழவந்தார், திருமாலையாண்டான், ராமானுஜர் போன்றோர் பிரபத்தி சரணாகதி விஷயமாகத்தான் இந்த உபாயம் அமைந்துள்ளது, மோட்சம் செல்ல உபாயம் அமைந்துள்ளது என்று, பின்னர் பக்தி என்று அதை இரண்டாம் பட்சமாக கூறியிருக்கிறார்கள். பின்னால் வந்த எம்பாரும் பக்திக்கு முதலிடம் கொடுக்கிறார். ஆழ்வாருடைய கருத்து இறைவன் திருவருளே உபாயம், உபாயம் என்பது பல உபாயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் முடிவிலே அந்த இறைவனுடைய திருவருளே உபாயம் என்பதை சித்தாந்தமாக சொல்லியிருக்கிறார். அதாவது இது பிரபத்தி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம். சரணாகதி சாஸ்திரத்திலே சித்தாந்தம் என்னவென்றால் இறைவனுடைய திருவருள் தான் உபாயம் என்று இதனுடைய திருவுருளை நாம் சரணாகதி அடைகிறோம். ஆனால் நம்மாழ்வாரே அனுஷ்டான ரூபமாக, அதாவது சித்தாந்த ரூபமாக சொன்னவர், அனுஷ்டான ரூபமாக பல பாசங்களை பக்தியே பிரதானம் என்பதாக அருளி செய்துள்ளார். ஆகவேதான் அடியே முன்பே ஒரு முறை கூறியிருக்கிறேன், ஆழ்வாருக்கு சரணாகதி என்பது எல்லா வைஷ்ணவருடைய கூறுவதைப் போல மிக முக்கியமானது. அவர் ஒரு பிரபன்னர், பிரபன்ன ஜட கூடஸ்தர் என்று அவரை அழைக்கிறார். ஆயினும் அவருக்கு பக்தி தேக யாத்திரா சேஷம், அதாவது வாழ்க்கை முழுவதும் பக்தியே அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள். ஆனால் ஆழ்வாருடைய பக்தி சாதன பக்தி அல்ல, சாத்திய பக்தி. சாதன பக்தி என்றால் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது, அந்த பக்தி அல்ல, சாத்திய பக்தி. சாத்திய பக்தி என்றால் பக்தி என்ற காரணத்துக்காகவே பக்தி செய்வது, பக்தி ஃபார் சேக் ஆஃப் பக்தி, வேறு ஒன்றும் பிரதீக உபகாரமாக பகவானை எதிர்பார்க்காமல் செய்வது பக்தி, சாத்திய பக்தி. அதைத்தான் ஆழ்வார் பல இடங்களிலே எடுத்துக்கொள்கிறார். ஆழ்வாருக்கு தான் பெற்ற இன்பங்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், அதுதான் அவருடைய ஆர்வம். அப்படி செய்யும்போது கர்ம ஞானங்கள் நன்றாக, கர்மயோகம் ஞான யோகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நன்றாக பயிற்சி கொண்டு மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறகு பக்தி முற்றி பரமபக்தியாக மலர வேண்டும் என்று ஒரு வழி இருக்கிறதே, ஆழ்வார் கர்ம ஞானங்களை எல்லாம் எப்போது கற்றார், அவர் நான்காம் மரணத்தவராயிற்று என்றெல்லாம் சிலர் கூறுவர். ஆனால் கர்ம ஞானங்கள் எல்லாம் ஆழ்வாரே குருதியைப் போல மயர்வர மதிநலம் அருளினர், பகவானே அவர் கர்ம ஞானங்களை அடித்து பக்தி நிலைக்கு கொண்டு பிறப்பித்து விட்டார். ஆகவே அவருக்கு கர்ம ஞானங்கள் என்பது இயற்கையாகவே பகவான் அவர்களும் அதே வந்தது. பிறகுதான் இந்த பக்தி பாசுரங்கள் அவர் நாவிலே மலர்ந்தன என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகவே தான் இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். பிறகு இதில் ஆழ்வாருக்கு 10 பாசங்கள் சொன்னார்களோ பரத்தகத்திலே, அது ஒரு பெரிய திருநாளாக பெரிய உற்சவம் போல அதை கொண்டாடினார். ஏனென்றால் பெருமாளை பகவானை இவ்வளவு அழகாக 10 பாசனங்களிலே முதல்ல விளக்கி விவரித்து சொன்னவர் யாருமே இல்லை. ஆகவே அது பெரிய திருநாளாகவே அவருக்கு தோன்றியது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார், நாம் இந்த அனுபவத்தை, நாம் பரத்துவ அனுபவத்தை நாம் மட்டும் அனுபவித்து நுகர்ந்தால் போதுமா, போதாது,
ஆகவே வேறு யாருமா சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தன்னை சுற்றி பார்த்தார். பார்க்கும் பொழுது அவருக்கு சம்சாரிகள் 50 ஆசைகளிலே ஈடுபட்டு வாழ்நாளை வீணாக்குவதைக் கண்டு வருந்தினார். அவருடைய கேட்டினை நீக்குவதற்கு ஆசைப்பட்டார். வைஷ்ணவ தர்மத்தின்படி நஞ்சியர் குருதியைப் போல பிற நோவு கண்டால் ஐயோ என்று இறங்கி அவனுக்கு உதவ வேண்டும். உதவாமல் அவன் கர்மா அவன் பரட்டும் என்று விட்டுவிட்டானாகில் வைணவத்தும் அவனை விட்டு போய்விடும் என்று கூறியிருக்கிறார் அல்லவா. அந்த தத்துவத்தின்படி ஆழ்வார் சம்சாரிகள் படும் துன்பத்தைக் கண்டு சம்சாரிகள் தாங்கள் துன்பப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே அந்த ஐம்பெரும் பகைவர்கள் வசம் புலன்கள் வசம் சிக்கிக்கொண்டு தவிப்பதைக் கண்டு அவர்களை நிரந்தர இன்பமாகிய எம்பெருமான் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற பேராவல் கொண்டு கருணைமிக்கினாலே அவர் சம்சாரிகள் பக்கம் திரும்பி அவருக்கு உபதேசம் செய்வதே இந்த 2 திருவாய்மொழி. இதிலே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சம்பந்த ஞானம். இதனை தெரிந்து கொள்ள வேண்டியது அடிப்படை. வைணவத்திலே பக்தனுக்கும் சம்சாரிக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம், சம்சாரி என்பவன் மகன், பகவான் பிதா தந்தை, பகவான் எஜமான், சம்சாரி அடிமை, பகவான் சேஷி, சம்சாரி சேஷன். ஆக அந்த சேஷி சேஷன் உறவு, பிதா பித்திரன் உறவு, இந்த உறவை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் பிதா பிள்ளை என்று தெரிந்து கொண்டே எப்படி எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று அடியேன் ஏற்கனவே கூறியுள்ளேன். பிறகு கடைசியாக இந்த பாசனங்களிலே உபதேசம் செய்யும் பொழுது இவ்வளவு நேரம் சொல்லாத ஒன்றை, அதாவது எவனவன் 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 என்று முதல் பத்திலே கூறியதை, அவன் யார் என்று அவனுடைய பெயரையும் அவன் பிரபாவத்தையும் பெருமையும் கூறிப்பிடிக்கிறார் இந்த 2 திருவாய்மொழியிலே. அதாவது நாம் பற்றுவதற்கு நினைக்கத்தக்க மந்திரம் என்ன, பகவானை நினைக்கத்தக்க மந்திரம் என்ன என்று மந்திரத்தையும் அதன் பொருளையும் கற்றுத்தருகிறார் ஆழ்வார் 10 பாசுரத்திலே. இதில் மற்ற பொருளிலிருந்து மற்ற பொருள் மீது வைக்கும் ஆசையை வைராக்கியத்தின் மூலமாக தொடர்ந்துவிட்டு பக்தி என்ற ஒரு சாதனத்தின் மூலமாக இறைவனை அடையும் வழி என்ன என்பதை பற்றி கூறி இந்த 10 பாசங்களை ஆழ்வார் அருளி செய்கிறார். மேற்கொண்டு நாம் பாசங்களுக்கு செல்வோம். வீடுமின் குற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானடை வீடு செய்மினே என்பது முதல் பாசகம். இந்த பாசகத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீடு என்ற சொல் 4 இடங்களிலே வருகின்றன. அதாவது முதல் வரியிலே 2 இடம், 2 வரியிலே 2 இடங்கள் வருகின்றன. இது குறளாக 4 பாகமாக வருவதனால, அதாவது வீடுமின் மற்றவும் ஒரு பகுதி, வீடு செய்து உம்முயிர் 2 பகுதி, வீடுடையாரடை 3 பகுதி, வீடு செய்மினே 4 பகுதி. இந்த 4 பாகங்களாக வருவதற்கு தமிழிலே வஞ்சித்துறை என்பார்கள். வீடுமின் முற்றவும் என்று ஆழ்வார் அருளியது முற்றவும் வீடுமின் என்று வாசிக்க வேண்டும். அதாவது வீடுமின் என்றால் விட்டுவிடுங்கள், விடுமின்
என்று பொருள். தமிழில் இடு என்பது ஈடு என்று மாறியிருக்கிறது, அடு என்பது ஆடு என்பது மரபின் வழியாக மாறியிருக்கு. அதே போன்ற தமிழில் வீடு என்பது வீடு என்ற எப்படி தமிழ் இலக்கியத்திலே இதை பல இடங்களில் வருகின்றன. வீடுமீன் முற்றவும், முற்றமும் விற்றுவிடுங்கள், எல்லாவற்றையும் விற்றுவிடுங்கள், எல்லா ஆசைகளையும் விற்றுவிடுங்கள் என்று ஆழ்வார் அருள்கிறார். இதில் என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பகவத்கீதை எம்பெருமான் தேர்தொற்றிலே அருளிய பகவத்கீதை 18வது அதிகாரம் 66வது ஸ்லோகத்தில் சர்வ தர்மம் பரித்யஜ்ய என்று சரணாகதி ஸ்லோகம். சர்வ தர்மம் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் பாவ புண்ணியங்களையும் விட்டுவிடுங்கள், பிறகு என்னை சரணாகதி அடையுங்கள் என்று கண்ணபிரான் அங்கே அருள்வதைப் போல இங்கே ஆழ்வார் வீடுவில் முற்றவும் எல்லா ஆசைகளையும், ஏதோ சில ஆசைகளை வைத்துக்கொள்ளலாம், மற்ற ஆசைகளை வேண்டாம் என்று இல்லாமல் மற்ற எல்லா பொருள்கள் மீது உள்ள உங்கள் ஆசைகளை அடியோடு வேறொடு விட்டுவிட்டு உங்களுக்காக வகுக்கப்பட்ட ஒரே ஒரு பொருள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவர் தான், அவரை சேர பாருங்கள், அவரிடம் சேருவதற்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள், உறுதி கொள்ளுங்கள். அதுதான் வீடுமீன் முற்றும். அது ஏன் வீடுமீன் என்று ஆரம்பிக்கிறார், விடு என்று ஏன் ஆரம்பிக்கிறார், விடு விடு என்று ஏன் ஆரம்பிக்கிறார் என்றால், ஒரு குழந்தை பாம்பை பிடித்து கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தால் அதை பார்க்கும் தாய் விடு விடு என்றுதான் அலறுவாள், பாம்பு என்று வரை சொல்ல மாட்டாள், விடு பாம்பை என்று ரெண்டாவது தான் பாம்பை சொல்லுவோம், அந்த விடு என்று முதல்ல வரும். அதே போன்று ஒரு வீடு நெருப்பு பற்றி கொண்டு எரிந்தால் உடனே எல்லோரும் வெளியே வா என்பார்கள், பிறகுதான் நெருப்பு நெருப்பு என்பார்கள். அதாவது அவன் செய்ய வேண்டிய விஷயத்தை அந்த செயலை முதல்ல சொல்லுவார்கள், பிறகு அந்த ஆபத்து சொல்வார்கள். அது நம்முடைய சாதாரண ஒரு வழக்கம். அதைத்தான் இங்கே ஆழ்வார் கடைபிடித்து விடுவிட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள் என்று நமக்கு கட்டளையாக ஒரு கமாண்ட்மெண்ட்டாக சொல்கிறார். வீடுமே முற்றவும், விட்டு விடுங்கள் எல்லா ஆசைகளையும் முற்றவும் என்று சொல்கிறார். இதில் ஸ்ரீ ராமாயணத்தில் விபீஷணன் ராமனிடம் சரணாகதி பண்ணுவதற்காக ஆகாய மார்க்கமாக தன்னுடைய 4 உதவியாளர்களை அழைத்து கொண்டு வானத்திலே வந்து இக்கரைக்கு வந்து சேர்ந்த உடனே வானத்திலிருந்து அங்கிருந்தே விபீஷணன் அலறுகிறான், விட்டுவிட்டேன் விட்டுவிட்டேன் என்று கூறுகிறான், என் புத்திரனையும் மனைவியையும் விட்டுவிட்டேன், என்னுடைய ராஜ்யத்தை விட்டுவிட்டேன், உற்றார குருவனை விட்டுவிட்டேன், ராமா ராகவா சரணம் சரணம் என்று கூறுகிறான், விட்டுவிட்டேன் விடப்பட்டது என்கிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல விட்டுவிட்டேன் விடப்பட்டது இலங்கை, விடப்பட்டது என் மனைவி என்று கூறி சரணாகி அடைகிறான். அதாவது சரணாகி அடைவதற்கு முதலில் நாம் சொல்ல வேண்டியது விடப்பட்டது என்று தான், விட்டுட்டேன் ராஜ்யம் என்று. இந்த விடுகை முறை இருக்க ஆசை என்கிற சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். விடுகை பற்றுகை, விட்டுவிட்டு பற்ற வேண்டும். ஆனால் நம்முடைய பூர்வாச்சாரியர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சுவையான ஒரு உரையாடல் நடந்திருக்கு. நஞ்சியர், நஞ்சியர் என்று ஒரு மகான் இருந்தார் ராமானுஜருக்கு பின்னால், அவருக்கும் அவர் சிஷ்யருக்கும் ஒரு வாக்குவாதம். சிஷ்யருடன் கேட்டார் ராமானுஜர் நஞ்சியர்கிட்ட, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பகவானுடைய திருவடிகளை பற்றணுமா, பகவானுடைய திருவடிகளை பற்றினால் நமக்கு இயற்கையாகவே எல்லாத்தையும் விட்டு போயிடுமா, எது முதல்ல செய்யணும், பற்றுகையா விடுகையா, எதை முதல் செய்ய வேண்டும், நம் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று சிஷ்யர் வந்து நஞ்சியரை கேட்குறார். நஞ்சியை உடனே தலையை தலையை அடிச்சுட்டாராம். ஏன்னாக்கா என்ன சொல்கிறார், ஏன்னாப்பா எவ்வளோ நாள் என்ன பாடம் கேட்குற, நம்முடைய அடிப்படையும் எனக்கு தெரியலையே அப்படின்றாராம்.
சிஷ்யனுக்கு ஒன்றும் புரியல. நஞ்சையின் விளக்கி சொல்கிறார், விடுகை என்பதும் பற்றுகை என்பதும் இரண்டிற்குமே அவனருள் வேண்டும். அவன் விட்டுவிட்டு பற்று என்று உனக்கு கட்டளையிட்டால் நீ அப்படி செய்ய போற. அவன் பற்றினால் விட்டுவிடும் என்று அவன் சொன்னால் நடக்க போகிறது. ஆகவே எல்லாம் அவன் அருளால் நடப்பதனால பற்றுகையும் விடுகையும் அவன் அருளாலே என்பதாலே எது முதல்ல இரண்டு இரண்டாவது என்று நாம் தீர்மானிக்க முடியாது என்று நஞ்சியை புரிகிறார். ஆகவே இது நம்முடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு சுவையான உரையாடல். ஆனால் கண்ணபிரானும் போர்க்களத்தில் சொன்னதும் சற்று முன் பார்த்தோம், ஆழ்வார் இந்த இடத்துல முதலே விட்டுவிடுங்கள் பிறகு பற்றுங்கள் என்று தான் கூறுகிறார். விட்டு முதல்ல விட்டணும், ஆசையை விட்டணும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த இடத்துல நாம் முக்கியம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய ஐம்பலங்கள் இந்த பொறிவாயில், இந்த பொறிவாயில் ஐந்து என்பார்கள், இந்த அஞ்சு வாசல் அல்லது ஐம்பெரும் பகைவர்கள் அப்படின்வோம். இந்த அஞ்சு புலங்களும் நம்முடைய ஆத்மா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து புலங்கள் வழியே ஓடி ஓடி ஓடிதான் நிறைய பாபங்களை செலுத்தப்படுகிறது. ஆகவே அப்போ சம்சார வெப்பம் என்பது நமக்கு ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு காரணமே அதுதான். அப்படி இருக்கிச்ச இவர் என்ன பார்க்குறாருன்னா, ஆழ்வார் எல்லோருக்கும் சம்சார வாழ்க்கையில் ஈடுபாடு வந்து சம்சார வெப்பம் தாங்க முடியாமல் தாங்கள் தவிக்கிறோம் என்பது தெரியாமல் துன்பப்படுகிறார்களே என்று யாராவது ஒருவர் கிடைக்க மாட்டாரா என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார். பரத்துவத்தை பற்றி கூறியவுடன் பகவானுடைய மேன்மை கூறி பகவானை எப்படி சேருவது என்று சொல்லலாம் என்று பார்த்தால், சம்சாரிகள் ஐம்பலன்களிலே மனதை வைத்து கொண்டு திரிவதனாலே அவர்கள் யாராவது சில பேராக கிடைக்க மாட்டாரா என்று தேடி பிடித்து உபதேசம் செய்கிறார். அது அதனால் இந்த வீடு வீண் முற்றம் என்பதற்கு இவ்வளவு விதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள். பிறகு வீடு செய்து வீடு மின் முற்றமும் வீடு செய்து, அதாவது அரசகுமாரன் யாராவது ஒருத்தன் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பான். சில சமயத்தில் ராஜ்யத்தில் உள்நாட்டு போர்னாலேயோ வெளிநாட்டு போர்னாலேயோ ராஜகுமாரர்கள் சிறையில் பிடித்து வைத்து விடுவார்கள். அவன் பல நாட்கள் சிறையில் வாடிக்கொண்டிருப்பான். அப்போ அவன் வந்த உடனே உடனே விடுவித்து விடு என்று ராஜகுமாரன் கத்துவானே ஒழிய உடனே என்னை ராஜாவாக்கி விடு என்று கேட்க மாட்டான். விடுவித்து விட்டு பிறகு என்னை மன்னனாக்கு என்று தான் கேட்போம். அதே போல தான் இங்கே வீடு செய்து, முதல்ல வீடு மீன் முற்றவும் முற்றவும் விட்டு விடு, வீடு செய்து விட்டு விட்டு அதை விட்டுவிட்டு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, உம்முயிர் வீருடைய நடை. உம்முயிர்னா ஆத்மா, நம்முடைய ஆத்மாவை உயிர்னாலும் ஆத்மா என்னாலும் ஒன்று தான். உயிரை வீருடைய நடை, வீடு உடைய நடை, வீடு என்றால் இந்த இடத்துல மோட்சம்னு அர்த்தம். வீடுன்னா மோட்சம் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல வீடுன்னு வரக்கூடாது, வீடுன்னாலே அதுக்கு அர்த்தம் உண்டு மோட்சம். அந்த வைகுண்டத்து ஸ்ரீ வைகுண்டத்திலே அது உரிமையானவன் யார்? உடையான். வீடுடையான் யார்? எம்பெருவான். அவனிடம் உம்மையோர் உயிருடைய நடை அப்படின்னா உன் உயிரையும் அதற்கு வீடான சரீரத்தையும் உடைய அவனிடத்தில் அப்படின்னு சொல்கிறார். உன் உயிரை சரீரமாக உடையவனிடத்தில் வீடு செய்மின் என்கிறார். வீடு செய்மின் என்றால் அவனிடம் விட்டுவிடுங்கள். இந்த இடத்துல வீடு செய்யும்னா அவனிடம் விட்டுவிடுங்கள், அவனிடம் சமர்ப்பியுங்கள் உங்கள் ஆத்மாவை. ஆசைகளெல்லாம் விட்டுவிட்டு பிறகு எம்பெருமானிடம் அவன் மோட்சத்துக்கு அதிபதியாக இருப்பதனாலே அவன் திருவடிகளிலே அவனை அந்த ஆத்மாவை சமர்ப்பியுங்கள் என்று கூறுகிறார். வீடு செய்மின் அப்படிங்கிறார். அதாவது இந்த இடத்துல செய்மின் அப்படின்னாக்கா அது தெரிஞ்சுக்கோ, செய்மின் என்றால் விட்டுவிடுங்கள் அவருடைய அவருடைய திருவடிகளில் போட்டு விடுங்கள் உங்கள் ஆத்மா அப்படி என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட ஆறு பகவானிடம் நீங்கள் சமர்ப்பிக்கும்பொழுது அவரிடம் விவாதம் செய்யக்கூடாது. ஆய்வு போட இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு வரேன், பத்து நாள் கழிச்சு வரேன் என்றெல்லாம் பேரம் பேசக்கூடாது பகவான்கிட்ட. ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தோன்றிய உடனே கொண்டு போய் எல்லா ஆற்றலையும் விட்டு விட்டு உடனடியாக சமர்ப்பித்து விட வேண்டும். அவர்கிட்ட
இன்னும் கொஞ்சம் ஆகிச்சு வரட்டுமா என்றெல்லாம் பேசிக்கொண்டு விவாதம் செய்து கொண்டு கூடாது. விவாதங்களே இல்லாமல் கண்டிப்பாக எந்த விதமான ஆர்குமெண்ட் இல்லாமல், அதாவது விடுமினே விடுமினே இருக்கிற அர்த்தம், அதாவது எந்த விதமான ஆர்குமெண்ட், நோ ஆர்குமெண்ட்ஸ் வித் காட், ஜஸ்ட் சரண்டர் டு ஹிம் அண்ட் த்ரோ யுவர் சோல் ஆன் டு ஹிஸ் ஃபீட், ஆன் டு ஹிஸ் டிவைன் ஃபீட் என்று அர்த்தம். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேற்றினுடன் பேற்றுக்காக நமக்கு நல்ல மோட்சம் வரணும், அது வரணும் இது வரணும்னு புண்ணியஸ்தலங்களெல்லாம் தேடிட்டு போக வேண்டாம், நேராக பகவானுடைய திருவடிகளில் போயினப்போ ஆத்மா சமர்ப்பித்துட்டா போகும். இது வந்து இறைவன் யமதர்மன் வந்து நம்ம ஆட்சி போச்ச சுடு சுட்டு ஆக்கு என்று கூறுவோம். அதாவது போய் நேரத்தில் போட இவன் எரி அப்படின்னு கமாண்ட் பண்ணுவான் ஆத்மாவை. ஆனால் வைஷ்ணவன் பக்தி உள்ள வைஷ்ணவனை இறைவன் ஆட்சி போகிறான். அப்போது இனிய சொற்களுடன் இனிமையாக ஆட்சி போகிறான். நீ அவன் இந்த பகவானை சேர்க்கறது எங்கே போய் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை, அவன் உன் மனதிலேயே உள்ளான், இனிமையாக உள்ளான், அந்தரியாமையாக உள்ளான். ஆகவே அந்தரியாமையாக உள்ள இருந்த அந்த எம்பெருமானிடம் உன் மனதில் இருக்கிற ஆத்மா உடல் உடலில் இருக்கிற ஆத்மாவை அந்த இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள், அதற்கு விவாதம் ஒன்றும் தேவையில்லை என்று வீடுவின் முற்றமும் வீடு செய்து உம்முயர் வீடியானடை வீடு செய்வினே என்று கூறுகிறார். இது எதற்காக இவ்வளவு சொல்கிறாருனாக்கா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இதை உடலை விட்டு உயிர் தானாக பிரியும்போது அவன் சொத்தை அவனிடம் ஆனந்தமாகவும் திருப்தியுடனும் சமர்ப்பிக்கிறோம் நினைக்கிறோம். அவங்ககிட்ட ஆனந்தமாக அவனுடைய உடமை அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாருன்னா, இட் இஸ் எ பீஸ்ஃபுல் அண்ட் ஸ்மூத் ட்ரான்சிஷன் அண்ட் ரீகனெக்ஷன் வித் த சோர்ஸ் ஆஃப் சோல். இந்த சோலுக்கு சோர்ஸ் பகவான். ஸோ அதை நம்ம திருப்பி பண்ணிச்சு அதை ரீகனெக்ட் பண்ணும்போது லெட் அஸ் டூ இட் வித் அட்மோஸ்ட் ஸ்மூத்னஸ் அண்ட் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் என்று இந்த இடத்துல முடிக்கிறார். அடுத்த பாசுரம், மின்னில் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னுமிடத்து இறை என்னுமின் நீரே என்றுக்கிறார். இது வந்து ரொம்ப, அது ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உடனடியாக ஏன் சேருன்னு சொல்கிறீங்க, பகவான் போய் ஆத்மா சேரு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த உயிர்கள் மின்னலை போன்று இந்த உடல்கள் இருக்கின்றன. இந்த உடல் எப்பொழுது அழியும்னு தெரியாது, எப்பொழுது உடனே அழிஞ்சு போயிடும், அந்த உடல் உயிர் பிரிஞ்சு போயிடும். ஆகவே நீங்கள் அதற்காக காத்திருக்காமல் நீங்களாக சீக்கிரமாக இந்த தேகமும் தேகத்தை சேர்ந்த ஐந்து புலங்களால் கிடைக்கக்கூடிய பெரும் பாவங்களை குறைக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்கள் ஆத்மாவை ஆனந்தமாக இன்பத்துடன் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு என்னுடைய திருவங்களை சேர்க்க வேண்டும். மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள், இந்த மின்னலை போன்ற ஒரு தோன்றி மறையக்கூடியது இந்த உயிரை சார்ந்திருக்கக்கூடிய இந்த உடல். ஆகவே இதை சற்று யோசித்து பாருங்கள், இறை உண்ணுமி நீரை சற்று யோசித்து பாருங்கள். அதாவது அனாதிகாலம் வாசனையுடன் அனுபவித்த சிற்றின்பங்களை அவன் கேட்குறான், சம்சாரி கேட்குறான் ஆழ்வாரை பார்த்து, நாங்கள் எத்தனையோ வருஷமாக இந்த சிற்றின்பங்களை அனுபவிச்சுட்டு வரோம், திடீர்னு எல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்னா முடிகிற காரியமாக எப்படி முடியும் அது என்று கேள்வி கேட்குறான். அதுக்கு வந்து ஆழ்வார் சொல்கிறார், என்னுமிடத்து அதாவது இந்த உடலும் உடலை சேர்ந்த புலன்களும் எவ்வளவு பாவங்களை செய்கின்றன என்று அந்த குற்றங்களை நீங்கள் கண்டுவிட்டால், தெரிந்து கொண்டு விட்டால் உடனே அந்த ஆசைகளை எல்லாம் விட்டுடலாம். நீங்கள் இருக்கிற குற்றங்கள் தெரியாமல் நீங்கள் விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்கிறதுனால்தான் உங்களுக்கு அது பகவானை சேருவதற்கு உங்களுக்கு மனம் வரமாட்டேன்னு. நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாமே உடலுக்காக ஐம்புலங்களின் ஆசைகளுக்காக செய்யும் காரணங்கள் என்று ஆழ்வார் கூறுகிறார். மின்னலை போன்ற அற்பமான நிலையற்ற சம்சார வாழ்வு, அறிவு பிறந்தால் விடலாமே அப்படின்றார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சம்சாரம் எப்படி இருக்கானாக்கா, ஒரு பாம்பு மேலே கை வச்சு தூங்கியிருக்கானோ சம்சாரம். அதாவது பாம்பு மேலே தூங்குச்ச பாம்புக்கு ஒரு வாசனை உண்டு, சந்தனம் போல் ஒரு வாசனை வரும், அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு அது குளிர்ச்சியாகவும் இருக்கும், அந்த பாம்புடைய தலையை பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கும்.
ஆகவே குளிர்ச்சியாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, அதை நான் ஏன் விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இல்லை ஐயா, இது பாம்பு, இது வந்து விஷம் வாய்ந்தது என்று தெரிந்தால் விட்டு விட்டு ஓட மாட்டானா? ஆகவே நீங்கள் எது நல்லது என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் குற்றங்கள் உடையது, ஆகவே விட்டு விடுங்கள் என்று கூறுகிறார். இதில் நீரே முடிப்பார், இறை ஒன்றுமின் நீரே. இதற்கு அதாவது என்ன சொல்கிறார்னாக்கா, நீரே என்னக்கா, இதை வந்து இதில் குற்றங்கள் உடையது, இந்த ஐம்பரங்களால் துன்பங்கள் வரும் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவர் அனுபவத்திலே நன்றாக தெரிஞ்சுவிடும். ஒவ்வொரு ஐம்பரங்களுடைய ஆசையும் நமக்கு பாவங்களை செய்ய தூண்டுவதனால் அதனால் வரக்கூடிய வினைகளை நீங்களே அனுபவிக்கிறீர்கள். இதற்கு ஒருவர் சொல்லி, ஒரு ஆசிரியரோ பெற்றோரோ பிரமாணமோ நூலோ சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஆகவே நீங்களாக விட்டு விடலாம், உங்களுக்கே தெரியும் என்று கூறுகிறார். அப்போது நான் அடியேன் ஒன்று கூறுது. வழக்கம் என்னவென்றால், இந்த இடத்துல சம்சாரியின் குற்றங்கள் மிகுதியாக இருக்கிறது என்பதை என் நண்பர் ஒரு ஒப்புக்கொள்ளவே இல்லை. நான் விவாதம் பண்ணி பார்த்தேன் எவ்வளவோ. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, விஞ்ஞான முன்னேற்றங்கள் அதிகமாக வந்த இந்த காலத்திலே கணவனும் மனைவியும் அல்லது குழந்தைகளும் எல்லோரும் உழைத்து வீடு திரும்பியதும் குழந்தைகளுடன் சேர்ந்து கொஞ்சுதலும் சினிமா டிவி போன்ற இந்த இக்கால பொழுதுபோக்குகளை பார்ப்பதும் அந்த சுகமான அனுபவங்கள் அல்லவா, அவைகளெல்லாம் எப்படி குற்றங்களாகும்? கோவிலுக்கு போங்கள், உபன்யாசம் காட்சியம் கேளுங்கள் என்று புத்தி சொல்வது பழங்காலத்துக்கு பின்னோக்கி போ என்பதாக இருக்கிறதே என்று சொல்கிறீர்களே, அது எப்படி சரியாகும்? இதெல்லாம் இந்த விஞ்ஞானம் கொடுத்த சுகங்களாயிற்று, விஞ்ஞானம் கொடுத்த சுகங்களை நாங்கள் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள் இந்த காலத்தில் இருக்கிற நண்பர்களும். அதற்கு ஒரே ஒரு பதில் என்னவென்றால், விஞ்ஞானம் கொடுக்கும் சுகங்களெல்லாம் நம்ம தேக சுகங்கள், ஆத்மா சுகங்கள். ஆத்ம சுகம் வேறு, தேக சுகம் வேறு, ஆத்மா வேறு, தேகம் வேறு. இது ஆரம்பத்திலே அதை கூறியிருக்கிறேன். தேகத்துக்கு என்னென்ன சுகங்கள் என்று பார்த்து விஞ்ஞானங்கள் முன்னியான முன்னேறிக்கிறது உரிய, தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு என்ன பாதுகாப்பு, உயிருக்கு என்ன சௌரியம் என்பதற்கு விஞ்ஞானம் முன்னேறவில்லை. அதற்கு நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய சனாதன தர்மத்திலே கூறப்பட்ட விஷயங்கள் தான் நம்முடைய உயிரை பேணக்கூடிய விஷயம். உடலையும் பேண வேண்டும், உயிரையும் பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அழியக்கூடிய குற்றங்கள் நிறைந்த இந்த உடல் அற்பமானது, இது நீரே உணர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு எந்த பிரமாணமும் ஆசார உபதேசம் தேவையில்லை. தோஷம் பிரத்யட்சம் ஆதலால் உங்களுக்கே தெரியும். நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பாவங்கள் பிரத்யட்சமாக தெரியுது என்றால நமக்கே தெரியும் என்று ஆழ்வார் கூறி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். நீர் நுமது என்றிவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் இறையில்லை. நீர் நுமது என்றிவை, இந்த பாசுரம் இரண்டாம் திருவாய் மொழியில் மூன்றாவது பாசுரம். இந்த பத்து பாசனங்களிலே உயிர் பாசனம், நாடி பாசனம் என்பதாக அடிக்கடி கருதுகிறேன். ஏனென்றால் மிகப்பெரிய தத்துவம், உலகத்திலே அத்தனை மதங்களும் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒப்புக்கொள்ளும் ஒரு அருமையான அற்புதமான தத்துவத்தை ஆழ்வார் எளிய தமிழிலே இங்கே நமக்காக அருளி செய்துள்ளார். அதாவது நீர் நுமது என்றிவை, ஆழ்வார் உபதேசம் செய்கிறார், நம்மை பார்த்து உபதேசம் செய்கிறார். நீர் என்றால் நான், நுமது என்றால் என்னது, என்னுடையது. நான் என்னுடையது என்றிவை என்ற இரண்டையும், அதாவது நான் என்ற அகங்காரத்தையும், என்னுடையது
என்கின்ற மமகாரத்தையும் வேர் முதல் மாய்த்து, அதாவது வேருடன் கொஞ்சம் கூட கே விட்டு வைக்கூடாது, அடியோட வேருடன் எடுத்து மாய்த்து இறை சேர்மீன் பகவானை சேருங்கள். உயிர்க்கு அதனே நிறையில்லை, இந்த உயிர்க்கு ஆத்மாவிற்கு அதற்கு சமமானதோ அதற்கு மிஞ்சியதோ வேறு உபாயமே கிடையாது. மோட்சம் செல்வதற்கு பகவானை சேர்வதற்கு இந்த உபாயத்தை விட வேறு சிறந்த உபாயமே கிடையாது. அதாவது அகங்காரம் நான் என்கிற செருக்கு கர்வம், அதையும் எனது என்னுடையது என்கிற மமகாரத்தையும் அடியோடு விட்டுவிட்டால் நாம் மோட்சம் சேரலாம் என்று இந்த இடத்துல ஆழ்வார் மிக அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். இதில் அடியேன் கூறுவது ஒன்று உண்டு, நான் என்னும் அகங்காரம் மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருக்கக்கூடிய ஒரு குணம், அது சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ நேரடியாகவோ மறைமாகமாகவோ ஒவ்வொருடமும் புரிந்து கிடக்கக்கூடிய ஒரு குணம். இதை நீக்க முடியுமா, வேறுடன் மாய்க்க முடியுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அது எனக்கு தெரிந்தவரையில் நம் உடலிலே இருக்கக்கூடிய மிக முக்கிய பாகமாகிய மூளை பிரெயின், இந்த பிரெயினில் நிறைய மெல்லிய ஒயர்கள் இருக்கு, மெல்லிய நூலில சின்ன சின்னதாக ஒயர்ஸ் எனக்கூடிய பிரெயின் ஒயர்ஸ் என்று இருக்கின்றன. அதில் இந்த அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் சில ஒயர்கள் இருக்கின்றன. அவைகள் நம்ம பிறக்கும் போதே உடனே ஒரு பகுதியாக வந்து பிறக்க, அந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் எப்படி விடுவது? ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணத்தை அடியோடு விட்டுவிடு என்கிறாரே, அது எப்படி முடியும், எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் நம் சித்தாந்தத்துப்படி ஆழ்வாரை ஏற்கனவே விளக்கி இன்னும் மேற்கொண்டு விளக்கப் போகும் அந்த தத்துவங்களின்படி எம்பெருமான் நம்முடைய ஆத்மாவுக்கு எஜமான், சொந்தக்காரன், நம் ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமை, இது நமக்கு சொந்தமானது அல்ல, நமக்கு சுதந்திரம் கிடையாது. நான் என்னும் அகங்காரம் செருக்கு வேறு, நான் என்னும் உணர்வு வேறு. உணர்வு, நான் என்னும் உணர்வு இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு வேலையை தொடங்கும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ அல்லது வெளியிலே போகும் பொழுதோ நான் என்னும் உணர்வை மனதிலே வைத்துக் கொள்ளாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனால் ஆழ்வார் அதை சொல்லவில்லை. ஆழ்வார் சொல்வது நான் என்னும் செருக்கு அகங்காரம் கூட நான் செய்தேன் உன்னால் செய்ய முடியாது, நான் செய்தேன் மற்ற யாராலும் செய்ய முடியாது. இன்றும் எவ்வளவோ பேர் அலுவலகத்திலே நான் தான் இந்த வேலையை செய்ய முடியும் மற்ற யாராலும் செய்ய முடியாது என்று மாறுத்தொட்டி கொள்ளுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்றே என்னை விட்டால் வேறு கதி இல்லை என்று கூறுவார். இன்னும் கேட்டால் நம்முடைய சித்தாந்தத்தின்படி நான் என் குழந்தைகளை வளர்த்தேன் என்று கூட சொல்லக்கூடாது. குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பு பகவானது, குழந்தைகளை கொடுத்தது பகவான் கொடுத்தார். பகவான் இந்த குழந்தைகளை அநாதைகளாக இருந்தாலும் வளர்ப்பார், அதே மாதிரி தான் வளரும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு சமயமும் நான் என் குழந்தைகளை வளர்த்தேன் என்று அகங்காரப்படுகிறோம்.
அதேபோல் நான் பூஜை செய்தேன், நான் 106 கேத்திரத்தில் போய்கொண்டேன், நிறைய புண்ணியம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் என்னை பற்றி நானே நினைத்து பெருமைப்பட்டு அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பது ஆழ்வாரின் சித்தாந்தம். இந்த இடத்துல அகங்காரம் கூடாது என்றுதான் ஆழ்வார் கூறுகிறார். சம்சாரி கேட்கிறான், குற்றங்களை பார்த்தளவிலேயே, அதாவது ஐம்பலங்களிலே நாம் மனதை செலுத்தி பாவங்கள் செய்யும் பொழுது இந்த ஐம்பலங்கள் ஆசைகள் தவறு என்று தெரிந்தவுடனேயே அதை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறீர்களே. காலமோ அனாதி, ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டுகளாக நான் செய்து வந்து கூடிய வைக்கக்கூடிய பாவங்கள் ஒரே நாளில் ஒரு நிமிஷம் விட்டுவிட முடியுமா என்று சம்சாரி கேட்போம். 30 ஆண்டுகள் நான் சம்சார வாழ்க்கை செய்தால் இன்னும் 30 ஆண்டுகள் முயற்சி செய்தால் தானே அதை குறைக்க முடியும் என்று கேட்போம். அதல்ல என்கிறார் ஆழ்வார். 30 ஆண்டுகளுக்கு செய்த பாவங்களை ஒரே நாளில் குறைச்சிடலாம். எப்படி என்றால், என்னிடம் உள்ளே ரத்தத்தில் கலந்துள்ள அந்த செருக்கை, கர்வத்தை, அகங்காரத்தை, நான் என்றும் அகந்தையை அடியோடு நீ நீக்கிவிட்டால் உடனடியாக உன் வினைகள்லாம் போயிடும், உன்னை பாவங்கள்லாம் போயிடும். அதுதான் ஆழ்வார் சித்தாந்தம். அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அத்துடன் ஆழ்வார் ஒரு கேள்வி ஒன்று கேட்பார்கள். நீர் நுமது என்று ஆழ்வார் கூறுகிறார். அவர் ஏன் நான் என்னது என்று கூறவில்லை என்று கேட்பார்கள். அதுக்கு இரண்டு காரணங்கள். ஆழ்வார் உபதேசம் செய்கிறார், செய்யும் பொழுது நீர் நுமது என்று தான் உபதேசம் செய்ய முடியும், அது ஒரு காரணம். இரண்டாவது, ஆழ்வாருக்கு நான் என்னுடையது என்று அவரே சொல்லுவதற்கு அவர் நாக்கு கூசிற்று. நான் என்று கூறுவதற்கே அவருக்கு நாக்கு கூசித்து, ஆகவே அது நாக்கு தன்வாயாலேயே தன்னாக்காலேயே நான் என்னுடையது என்று கூறுவதற்கு விருப்பமில்லை. ஆகவே நீர் நுமது என்பதை கூறி நம்மையெல்லாம் நினைக்க வைக்கிறார் நான் என்னுடையது என்று. அதில் அந்த அகங்கார மமகாரத்தை நீக்குங்கள் என்று கூறுகிறார். அதாவது இந்த இடத்துல உயிர்கள் அடியேன் சற்று முன் கூறியதை போல மிக முக்கியமான அடிப்படை தத்துவம் என்னவென்றால், நான் என்பது என்னுடைய தேகம் அல்ல, நான் என்பது என்னுடைய பெயர் அல்ல, நான் என்பது இந்த உயிர் ஆத்மா. ஆகவே இந்த நான் என்று இந்த ஆத்மா கூறுவது இந்த ஆத்மா என்னுடையது என்ற எண்ணத்தினால்தான் வருது. ஆனால் அடிப்படை தத்துவம் என்னென்றால், முக்கியமாக வைஷ்ணவ தத்துவம், இந்த ஆத்மா என்னுடையது அல்ல, இது எம்பெருமானுடைய சொத்து. எம்பெருமானுடைய சொத்தாகிய ஆத்மா இங்கே இருக்கு. ஆகவே அந்த ஆத்மா என்னுடையதாக இல்லாதிருக்கும் பொழுது அந்த ஆத்மா என்கிற நான் எப்படி சிறுக்கடையலாம், எப்படி கர்வம் போட முடியும்? அந்த ஆத்மா பகவானுக்காகவே ஏற்பட்டது, பகவானுக்கு அடிமை செய்ததற்காக ஏற்பட்டது, பகவானிடம் கைங்கிரம் செய்ததற்காக ஏற்பட்டது, பகவானை பற்றி நினைத்து அவரிடம் மீண்டும் சேருவதற்காக ஏற்பட்ட அந்த ஆத்மாவை என்னுடையது என்று நினைத்து நாம் செருக்கடைந்து அகங்காரமடைந்து மற்ற ஐம்பலங்கள் வழியாக செலுத்தி 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 பாவ மூட்டைகளை அதிகமாக்கி கொண்டு போகிறோம். ஆகவே அடிப்படையிலே அவருடைய ஆத்மாவை உன்னுடையது என்று நினைக்கிறாய், அது தவறு என்றார்கள். ஆத்மா சுதந்திரன் அல்லன், ஆத்மா பகவானுக்கு அடிமை, பகவானுக்கு கைங்கிரம் செய்திருக்கே அந்த ஆத்மா உள்ளது என்று கூறியார். அதுதான் ராவணனை பற்றி சொல்லும்பொழுதும் துரியோதனை பற்றி சொல்லும்பொழுதும் அவர் இருவரும் அறிந்திருக்க காரணம் அவர் செயல்கள் கொள்ளல, செயல்களெல்லாம் ஏற்பட்டதற்கு காரணம் அவர் இருவருடைய மனதில் இருந்த இடைவிடாத தொடர்ந்து இருந்த அகங்காரம் தான். துரியோதனுக்கும் சரி ராவணனுக்கும் சரி அகங்காரம், அந்த அகங்காரம் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதற்கு தான் ஆழ்வார் பின்னால் பாடப்படுறார், ஒரு நாயகமாய் ஓட உலகன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலம். இன்னைக்கு ஒரு நாள் ஓடி ஓடி பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருந்தோம் கூட பின்னால் வந்து யுத்தத்தில் தோற்று போய்
कर्पाय कड़ते तुरपा उपास अंदर अहंकार मन उलगे अहिंपार मन मट अहंकार इलगत जनक उल எவ்வளவு பேருக்கு அகங்காரம் இருக்கிறது என்று பாருங்கள். அதே போல மமகாரம், மமகாரம் என்றால் என்னுடையது ஒரு பேஜில் இருந்து பேனாவை எங்கே போயிடுச்சுன்னா என் பேனாவை யார் எடுத்தோன்னா எடுத்த உடனே அகங்காரம் போகலாம் போச்சுக்கிற எல்லாருக்கும் என்று எது கொடுத்தாலும் என்னுடையது நம்ம சொல்லுவோம். எதுவுமே நம்ம கிடையாது. ஆத்மா உட்பட எந்த பொருளும் நம்ம கிடையாது. எல்லாம் எம்பிரமானது என்பதை அடிப்படையில் சொல்லும். இவை வேர் முதலும் வாய்த்து அப்படின்ற அகங்காரம். அதாவது இந்த முதல்ல அகங்காரத்துடன் கூறும் நான் என்பதும் சரீரத்தை பார்த்து நான் என்று கூறுவதும் தவிர்க்கப்பட வேண்டியவை. சரீரம்தான் நான் சொல்றது தவிர்த்துடணும். அகங்காரத்துடன் நான் சொல்றது அந்த உணர்வையும் தவிர்த்துடணும். இவைகளை உறுதிப்பொருள் அன்று என்று நினைவு உண்டாது. இவையெல்லாம் வந்து நம்ம மனதிலிருந்து அடியோட வேடனும் மாய்க்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த நினைவு போயிட்டால் அகங்காரம் என் நினைவு போய்விட்டாலே சம்சாரம் அடியற்று நீங்கிவிடும். சம்சார உணர்வுகள் ஐம்பல உணர்வுகள்லாம் நீங்கிவிடும். ஆட்டோமேட்டிக்காக இறை சேர்மின் பகவான் என்று நாம் சேர்ந்துவிடுவோம். பகவான் சேர்ந்தது என்ன அர்த்தம்? பகவான் என்பவர் நம்முடைய தந்தை, நம்ம வருவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா. ஆகவே நான் பகவானை சேருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அகங்காரத்தை மமகாரத்தை விட்டு விட்டால் தானாகவே நாம் இந்த உயிர் பகவானை போய் சேர்ந்து விடும் என்று கூறுகிறார். இதற்கு என்ன அருமையாக நான் சக்கரவர்த்தி ஆழ்வார் சொல்கிறார், பல மன்னர்கள் எனக்கு கப்பம் கட்டுகிறார்கள், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று இருமாந்திருந்தவர்கள் ராஜ்யத்தை இழந்து ஓடி ஒளிந்து வறுமையில் வாடியுள்ளார்கள், கருணாய கவர்ந்தார்கள் என்று அந்த உருநாயகமாய் ஓடி அந்த பாசனத்தில் சொல்கிறார். அதுபோல் மிக முக்கியமாக உயிர் அல்லாத சரீரத்தை விஷ்ணு புராணம் என்ன அருமையாக சொல்லி பாருங்கள், உயிர் இல்லாத சரீரத்தை உயிர் நினைப்பதும் இந்த சரீரத்தை உயிர் நினைச்சிருக்கோம். நான் தான் இந்த கைகால் நினச்சிருக்கோம். கைகால்லாம் உடல், அது உயிர் கிடையாது. அது நம்ம நான் சொல்லிட்டுருக்கோம். உயிரல்லாத சரீரத்தை உயிர் நினைப்பதும் தன்னை சார்ந்த அல்லாதவர்களை தன்னுடையவை என்னும் புத்தியும் பல விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். இக்கனாமிக்ஸில் உலகத்தில் எல்லாமே ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு. சுற்றிட்டு வந்து நம்ம பணம் சொத்து நம்முடைய விஷயங்கள் எல்லாமே சுற்றிட்டே இருக்குது. எதுவுமே நிலை கிடையாது, சுற்றிட்டு இருக்கும். அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது நம்மதல்ல. எல்லாவற்றிலும் மிக முக்கியமான இந்த உயிர் நம்மதில்லை, ஆத்மா நம்மதில்லை. அவன் மீது எதுவுமே நம்ம கிடையாது, நம்ம கிடையாது. ஆகவே உயிரல்லாத சரீரத்தை உயிர் நினைப்பதும் தன்னை சார்ந்த அல்லாதவர்களை தன்னுடையவை என்னும் புத்தியும் அறிவின்மையாகிற அறிவின்மை இக்னரன்ஸ், அந்த இக்னரன்ஸ் ஆகிற மரத்தை தோன்றச் செய்யும் இரண்டு விதைகளாகும் அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. இரண்டு விதைகள் அகங்காரம் மோகாரம் இக்னரன்ஸ் என்ற மரத்தை உண்டாக்கக்கூடிய ரெண்டு தான். நம்ம வந்து அறியாமைக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்முடைய அகங்காரம் மமகாரம் தான். அகங்காரம் மமகாரம் இல்லாத முழுமையான அடக்க உடனச்சியோடு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக அறியாமை தானே போகுது. அதுதான் அந்த காலத்து ரிஷிகள் சாத்வீகர்கள் பல முனிவர்கள் தங்களை அடக்கி வச்சுட்டு கோபத்தை வெளிக்கொடுத்து கோபத்தெல்லாம் விட்டுவிட்டு அகங்காரம் விட்டு மமகாரத்தை விட்டுட்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உயர்ந்த நோக்கத்தில் வாழ்ந்து எப்பொழுதும் தியானத்தில் இருந்து கொண்டு பல விஷயங்களே அற்புதங்களே நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்காங்க. ஆகவே இது நடிச்சு விட்டுறோம்னு சொல்றாரு. இன்னொன்று சொல்கிறா பாருங்க, இன்னொரு விஷ்ணு தர்மம் ஒன்று இருக்கு. விஷ்ணு புராணம் வேற, விஷ்ணு தர்மம். விஷ்ணு தர்மத்தில் பிறப்பாகிய பெருங்கடலில் மூழ்கினவர்களால் ஐம்பலங்களாகிய நீர்வாழ் பிராணிகளால் இழுக்கப்படுகின்றவர்களாய் உள்ள மக்களுக்கு
அதாவது கடலில் பெருங்கடலில் பிறப்புன்ற பெருங்கடலாம் மூழ்கிருக்கும், அந்த பிறப்பு பெருங்கடலில் மூழ்கிருக்கும், அந்த கடலில் ஐம்புறங்கள் என்கிற நீர்வாழ் பிராணிகள் நம்மளை இழுக்கிறது, பல பக்கமாக இழுக்கிறது பிராணிகள்லாம் நம்ம அதெல்லாம் குடிச்சுட்ருக்கோம் அந்த தண்ணியில். அப்போது அந்த ஜனங்களுக்கு எங்கும் நிறைந்திருக்கிற விஷ்ணுவாகிய ஓடத்தை தவிர சிறந்த சாதனம் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு ஓடம் இருக்கு, ஒரு படகு, அந்த படகு பேர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவை பிடிச்சிட்டு நம்ம கரையேறணும் அப்படின்னு விஷ்ணு சொல்லுவோம். ஆகவே இந்த இடத்துல எளிய வழி போல் தோன்றும் எது, இந்த அகங்கார மமகாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு எளிய வழி போல் தோன்றும். ஆனால் இதே அப்படி உடனடியாக நம்ம விட முடியாது. ஏன்னா அந்த ஏற்கனவே சொன்னதை போல உடலின் ஒரு பகுதி, மூளையின் ஒரு பகுதியில் நம்ம எப்பொழுதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளை அடக்க முடியும். எப்படி என்றால் இடைவிடாத தொடர்நிலை பயிற்சி. ராமானுஜர் வந்து கீதா பாட்டியத்தில் பக்திக்கு பயிற்சி அபியாஸ் அப்படின்றார். அபியாஸ் அபியாஸ்னா எக்ஸசைஸ், எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த அகங்கார மமகாரத்தை அரகன்ஸை எப்படி வேணும்னா உடல்நிலை பயிற்சியின் மூலம்தான் உள்ளத்தில் வைக்கும் அகங்கார மமகாரத்தை குறைக்க முடியும். எப்போதோ ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது காலத்தில் ஆழ்வார் சொன்னதைப் போல இவர் இரண்டையும் ஏழுடன் மாய்த்து விட்டு நாம் கண்டிப்பாக கட்டுப்பாட்டிலால் வைத்து கொண்டிருக்க முடியும். கட்டுப்பாட்டை வைத்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு நாம் இறைவன் திருவடிகளை செய்வது நிச்சயம் உறுதி என்று ஆழ்வார் கூறுகிறார் என்பதை அடிய விண்ணப்பித்துக் கொண்டேன். ஆழ்வார் விண்ணப்பமான திருவிழா.